Hi viewers, வணக்கம் குட் மார்னிங். நான் உங்க பெங்களூர் கிருஷ்ணா பேசுறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா ரசிச்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசங்க வீட்டுல ஃப்ரீயா லாக்டவுன்ல உட்காந்துருக்காங்க, ஏதாவது ஸ்வீட் பண்ணப்பா அப்படின்னாங்க. சரி, நானும் கஷ்டப்பட்டு மண்டையை குழப்பி ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ணலான்னு பாக்குறேன். அப்படியே வீடு இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. ரொம்ப கஷ்டப்படலாம் வேணாம், ஆனா பாக்குறது கஷ்டப்படி இருக்கும். அப்படி கேள்வி கொண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, பால் கொழுக்கட்டை பண்ணலாம் இருக்கு. தேங்காய் பால் கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், கஷ்டப்படாதீங்க. நான் உங்களுக்கு அப்படியே வாக் த்ரூ பண்றேன். ஆனா அதுக்கு தேவையான பொருள் என்ன பாத்தீங்கன்னா, பதப்படுத்தின அரிசி மாவு, தேங்காய் பால் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சிட்டேன், தேங்காய் திருவினது இருக்கு. இது வந்து இதுல எவ்வளவு போட்டுக்கலாம் அதுக்கேத்த மாதிரி, 1.5 கப் இது, 1 கப்னா இது 1.5 கப்புக்கு வெள்ளம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி கொஞ்சம் தேவைங்கிறதுனால கரைச்சி கொடுத்ததுக்காக இங்க வந்து அரிசி மாவு வச்சிருக்கேன். பிளஸ் மெயினான ஐட்டம் ஏலக்காய். ஏலக்காய் வந்துட்டு நீங்க கடையில வாங்குவீங்க. நான் என்ன பண்ணுவேன், ஏலக்காய் பொடி வந்து அரைக்கிறது வீட்லயே அரைச்சிருவோம். சரி, அதுக்கு என்ன ஏலக்காய் பொடி ஒழுங்கா வர வந்துச்சுன்னா வரும் எப்படின்னா, சிம்பிள் ப்ராசஸ், சிம்பிள் டெக்னிக் வந்துட்டு சக்கரை வந்து கொஞ்சம் கொடுக்கோங்க. அவ்வளவுதான், இது அரைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது முடிஞ்சு போச்சு. பால் சொன்னு தெரியல, ஒரு 1/2 லிட்டர் பால் தேவை. இது வந்து நம்ம எப்படி பண்ண போறோம்ன்றது ப்ராசஸ்ல பாத்துக்கலாம். ஓகேவா, பாத்தீங்கன்னா மிக்சியில அரைஞ்சிச்சு, இங்க பாருங்க ஏலக்காய் பொடி ரெடியா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, ரொம்ப டைம் எடுத்துல இது வந்து நம்ம வந்து வெள்ளத்தை வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து இப்ப இந்த பாகு ஆகட்டும். நம்ம என்னன்னா, ஒரு முதல்ல நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டதுன்னா, இந்த பால் கொழுக்கட்டை பண்ணும்போது பால் கொதிக்கும் பொழுது சூடான இந்த இப்ப என்ன இந்த பாகு வந்து அந்த ஊத்தக்கூடாது, ஊத்திங்கன்னா தெரிஞ்சிடும். சரியா, இது ஆறணும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாகு தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கேன். இது என்ன ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிருக்கேன். சரியா, இது வந்து நீங்க வடிகட்டணும். அதுல இருக்க அந்த இங்க பாருங்க, குப்பையெல்லாம் தெரியுதா, கருப்பருப்பா தெரியுது இல்லையா? சோ இதெல்லாமே எல்லா இதுலயுமே வரும். அந்த பாகை வந்து வடிகட்டணும். ஒருவேளை இது வரைக்கும் யாரும் பாகு பண்ணலாம், அட்லீஸ்ட் பாகு எப்படி பண்றது கத்துக்கோங்க. இப்படிதான் பண்ணணும். ஓகேவா, கிட்ட கொண்டா இது 2 நிமிஷம் ஆகும். எடுத்து வச்சிருக்கோம் ஒரு டம்ளருக்கு தண்ணி. எதுக்குன்னா, இந்த தண்ணியை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், தம்பிங்க குண்டோடா இது வந்து அரிசி மாவு சொன்ன இல்லையா, இதை வந்து நீங்க வந்து கலர் இதை போட்டு, ஓகே, அரிசி மாவு இதை போட்டுக்கிறேன். அந்த தண்ணி சுட்டடும், சுட்டோடனே தேவையான அளவுக்கு போட்டு இதை பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியதான். பாத்தீங்க, கொஞ்சம் சுட்டுருச்சு, இங்க வச்சிடலாம். இருக்கு, வரவா, அவசரப்படாது பாருங்க, பாகு ஒண்ணும் வரல, கொதி வருது. என்ன பண்ணுங்க, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான் டேஸ்ட்காக. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், கையில ஒட்டாம இருக்கிறதுக்கும் பிளஸ் நல்ல வாசனை வர்றதுக்காக என்ன பண்ற, நெய் சேர்க்கணும். போதும் நெய் இது போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெடி ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பதம் வந்து பாத்தீங்களா, இது என்ன எதுக்காக என்ன விட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா, கீழே எதுவுமே ஒட்டல, அதனால இருக்கிறோம். நமக்கு கொஞ்சம் சுட்டு இதெல்லாம் தெரியாது, அதனால ஒய்ஃபோட ஹெல்ப் வாங்கிக்கிறோம். அவ்வளவுதான், இந்த அளவு இன்னும் குட்டியா உருட்டிங்க, ஏன்னா அது நம்ம தண்ணியில போட்டு வேக வைக்கும் போது இன்னும் பெருசாயிடும். சரியா, குச்சிடா சைஸ். ஆமா, நீ இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தம்பி நவுந்து போயிடு, கம்பி பதங்கிறது ஒண்ணு இல்லைங்க பாருங்க, இப்படி விட்டீங்கன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டா வரணும், ஸ்ப்ரிங் மாதிரி வருது பாத்தீங்களா, அதுதான் கம்பி பதம். சரி, இப்ப இது ரெடி ஆயிடுச்சு, கரெக்ட் தானே? இதை வந்துட்டு அனஸ்ட்டு வடிகட்டணும், அதையும் பார்க்கலாம். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, நல்லா போக பொங்கி வருது, ரெடி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, மேலே பட்டுருச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, இதை வந்து வடிகட்டப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் வடிகட்டியாச்சு. ஸோ வெள்ளை பாகு ரெடி. இது வந்து என்ன பண்ணணும்னா, நல்லா ஆறணும். ஓகே, காதல் வச்சுக்கோங்க. நம்ம வந்து உருட்டுறதுக்கு நம்ம பசங்களை வந்து வேலை வச்சாச்சு, அவங்க வந்து என் ஒய்ஃபும் என் பையனும் அதை உருட்டிட்டு இருப்பாங்க. இன்பிக்கு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து பாலை காய்ச்சிடலாம். ஓகே, 1/2 லிட்டர் பால்,
கொஞ்சம் தேவையான அளவு பாத்திரம் நல்லா பெருசா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பால் தனியா இருக்கட்டும், ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. ஓகே, சோ இது கொதி வட்டோம். அதாவது சண்டே ஸ்பெஷல் இவங்க வேணும்னு கேட்டீங்கன்னா இவங்க வேலை செய்யணும், நம்ம மட்டுமே வேலை செய்யக்கூடாது, பசங்களையும் வேலை வாங்கணும். இப்ப பாருங்க அவர் தான் உருட்டி போட்டுருக்காரு, ரெடி ஆயிருக்கா. இது ரெடியா இருந்தா எடுத்து நமக்கு போனோம். என்னடா கேபி, என்ன ஸ்பெஷல் அப்பா சமைக்கிறாரோ இல்லையோ, எங்க நல்லா வேலை வாங்குறேன் பண்ணுங்கடா. என்ன சும்மா வீட்டுல தானே இருக்கீங்க. பால் கொதி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஏலக்காய் பொடி போட்டுடலாம். இந்த அளவு போட்டுக்கோங்க, ஏன்னா ஏலக்காய் பொடி போட்டீங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதில் வந்து என்னன்னா இந்த பால் குழக்கட்டை இருக்கு இல்லையா, இது மெயினாக அந்த குழக்கட்டை போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, கையில் பட்டுக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்கிறேன்னா எனக்கு போட தெரியாது, அதனால என் ஒய்ஃபை வந்து கூப்பிடுறேன் ஹெல்ப்புக்கு. போடுமா ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்க. இப்போ நான் போட்டிருக்கேன்ல, தயவு செஞ்சு நீங்கள் வந்து இது கரண்டி போட்டு கலராதீங்க. ஏன்னா இந்த இதுவே வந்து மேல வரும் குழக்கட்டை, அது வரைக்கும் வெயிட் பண்ணு. வெந்துட்டு அது மேல வரும்போது நம்ம எடுத்தா போதும். ஓகேவா, ஒரு 10 நிமிஷம் வெந்ததுன்னா தானா மேல வந்துரும். கரெக்ட். சோ எங்க வீட்டு மேடம் சொல்லிட்டாங்க கன்ஃபார்மா கரெக்டா தான் இருக்கும். சோ இப்போ என்ன பண்ணனும்னா இது வந்து கொதி வந்து இப்ப நம்ம கீழே போட்டுக்கலாம், கிட்ட கொண்டு போ. இப்ப எதுவுமே தெரியல, வெந்துருச்சுன்னா நம்ம போட்ட அந்த பால்ஸ் எல்லாம் மேல வரும், அவ்வளவுதான். அது வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம இங்க எடுத்து வச்சிருக்கோம்ல, இது எல்லாத்தையும் அதோட கலக்க வேண்டியதுதான். சோ சிம்பிள் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க வெந்த உடனே அது மேல வந்துருச்சு பாருங்க. முதல்ல எதுவுமே தெரியல, இப்ப வேக வேக அந்த பால்ஸ்ல மேல வரச்சு இல்லையா. இது நீங்க கரண்டி போடாம சுத்தணும், முடிஞ்சா பண்ணுங்க, இல்ல பண்ணாதீங்க, மேல இருக்கிற கொட்டிக்காதீங்க, அதான் சொல்றது. அவ்வளவுதான், இது பண்ண போதும். சோ தட் அது வந்து வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும். இப்ப வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதா? முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த குழக்கட்டை வெள்ள வரல, இப்ப தெரிய ஆரம்பிச்சு பாருங்க. சோ இன்னொரு 5 நிமிஷம் இருந்தா போதும் நினைக்கிறேன், இது ரெடி ஆயிடும். நம்ம அப்புறம் மத்த ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொன்னேன் கொஞ்சம் அரிசிமா வதக்கினா திக்னஸ் கன்சிஸ்டன்சிக்காக, அது இது கூட கரைச்சி வச்சுக்கோங்களேன். கடைசியா நம்ம வந்து இறக்குறதுக்கு முன்னாடி இதை வந்து அங்க தேங்காய் பாலோட கொட்டிடலாம். எதுக்காக முதல்ல ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டான்னு தெரியுதுல, ஒருவேளை தண்ணி ஊத்தல அப்படின்னா பால் ஒன்னும் சுண்டிடும், இது வேகாது. ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன டெக்னிக். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டீங்கன்னா பால் வந்து இதுலயே பாருங்க, இப்ப பாருங்க வெள்ள வரச்சுச்சா. இப்போ எப்ப எல்லாமே வெள்ள வருதோ அப்ப அதை ரெடி நடத்தும், அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற ப்ராசஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க இந்த பாலாட எல்லாம் வந்துருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் ஊத்தி விட்டுருங்க. தெரியுதா நல்லா எவ்வளவு எவ்வளவு வந்துருக்கு பாருங்க முன்னாடி கூட. இப்ப அதுவே தான் வெந்துருச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வேக ஆரம்பிச்சு, ஆனா ஒண்ணு பாருங்க அவ்வளவுதான், கிட்ட கொஞ்சம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்போ இது உடைச்சிடாதீங்க, அதனால தான் நான் கேர்ஃபுல்லா சொல்லுவேன், ஜஸ்ட் கலர் விடுங்க அப்படின்ட்டு. பா அதெல்லாம் சரி, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது அம்மாக்கு சமைச்சியா நீ? நான் வார வாரம் ஆசையா சமைப்பேன், இந்த வாரம் என் மேடம்க்கு உடம்பு சரியில்லை, அதனால சமைச்சுதான் சரி பண்ணலாம். திடீர் ரசம், திடீர் ரசம். ஆமா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது, நிஜமாலே சந்திரன் 2 மினிட்ஸ் வேலை தான். என்னன்னு காமிக்கிற ப்ராசஸை பாருங்க. திடீர் ரசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இதோ கிரீன்ஸ் இதில் போட்டுருங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி தேவையான போட்டுருங்க. இதுலேயே வந்து இஞ்சி 4 பூண்டு, ஓகே 1 ஸ்பூனுக்கு மிளகு 1 ஸ்பூன், சீரகம். இந்த பர்டிகுலர் ரசத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, நம்ம பருப்பும் சேர்க்க போறது கிடையாது, புளியும் சேர்க்க போறது கிடையாது. ஓகேவா, அவ்வளவுதான். இதை எடுத்து கரைச்சு விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏ சஞ்சய் டக்குனா இருடா, இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் வெளில வந்துருச்சா. சோ இப்ப வெந்துருச்சுன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தினம் கொட்டணும் கன்சிஸ்டன்சிக்காக நம்ம என்ன பண்றோம், அந்த அரிசி மாவை இதை கொட்டுறோம், கரைச்ச அரிசி மாவு கொட்டியாச்சு, ரொம்ப கலராத உடஞ்சின போகுது. ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்றோம், இங்க பாருங்க இங்க கட்டுறேன் நல்லா ஆறின வெள்ளப்பாகு,
ஓகே சோ இந்த துளி வெள்ளப்பாக்கு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேனா என் சின்ன புள்ள போய் கேட்டார் தனியா சாப்பிடணும்னு அவர்காக சமைக்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது முக்கியம் இல்லைங்க ரசிச்சு சந்தோஷமா பண்ணணும் அதுதான் சமையல் நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க பாத்தீங்களா சில சமயம் சமையல் சுமாரா இருந்தா கூட வீட்டுல இருக்க சூப்பர் மகன் ஏன்னா அது நீங்க பண்ற இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தானே தவிர சமையல பொறுத்து கிடையாது அதனால நான் ரொம்ப தத்துவம் பேச நினைக்காதீங்க நானும் ஸ்டார்டிங்ல இதெல்லாம் பண்ணிருக்கேன் இங்க பாருங்க இப்போ இது மிக்ஸ் ஆயிடுச்சு பாலோட சோ குழக்கட்டை ரெடி ஆல்மோஸ்ட் ரெடி இப்ப என்ன பண்ணோம் தேங்காய் பாலை ஊட்டிட்டு உடனே அணைச்சிடணும் ஓகே சாடு பணச்சிடலாம் என்ன பண்ணுங்க இதோட தேங்காய் நல்ல கிரன்ச்சியா இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் பச்சைக்கரப்புரம் போடுவாங்க சோ நான் திடீர் ரசம் சொன்னேன் இல்லையா அதை மறந்தே போயிட்டேன் சோ இது அரைச்சா செல்ல ஈயச்சம்பு இருந்தா உங்க வீட்டுல அதுல வைங்க ரசம் எப்பவுமே செம டேஸ்டா இருக்கும் என்னடா இன்னைக்கு சமையல் அப்படின்னா அவ்வளவுதான் என்ன இன்னைக்கு தேங்காய் பால் குழக்கட்டை பண்ணதுல எனக்கு டைம் இல்ல சோ சமையல் வந்து இனிமேதான் ஆரம்பிக்கலாம் நான் ரசத்தை போட்டு ரெண்டு கறி எதாவது எட்டி முடிக்க வேண்டியதான் இங்க பாருங்க நான் முன்னாடி சொன்னபடிதான் இதுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ட் எதுவுமே தேவையில்லை சால்ட் போட்டு போட்டா போதும் அவ்வளவுதான் அது ரெடி ஆயிடும் ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்க இறக்கி ரசத்தை டைரக்டா கன்சூம் பண்ணிக்கலாம் என்ன ஸ்பெஷாலிட்டினா இதுல முன்னாடி சொன்ன மாதிரி இதுல நான் புளிப்பும் சேர்க்க போறது கிடையாது புளியும் கிடையாது பிளஸ் வந்துட்டு பருப்பும் கிடையாது சூப்பரா இருக்கும் அவ்வளவுதாங்க இதுவும் கிட்டத்தட்ட மதுரை ரசம் மாதிரி தான் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூடான அதுக்கு என்ன குழக்கட்டை ரெடி தேங்காய் பால் குழக்கட்டை ரெடி ஓகேவா நான் அடிக்கடி ஸ்கிரிப்டை மறந்துடுறேன் ஏன்னா பண்ணும்போது கரெக்டாக பேச மாட்டேங்குது இங்க பாருங்க ரெடியா இப்போ போட்டு கொடுக்கலாம் மேடா சரிங்களா அப்படி கட்டு சூப்பர்ங்க ஃபேன்டாஸ்டிக் சஞ்சய் சூப்பர் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்றத டேஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தர் வந்துருக்கோம் இந்தடா சாப்பிடு மத்தனாட இருக்கு உனக்கு தான்டா சூடா இருக்கு சூப்பரா இருக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதி நான் இப்படி சொல்லலாம் சொல்லல உண்மையா நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டு பாருங்க முடிஞ்சா எனி டே பண்ணலாம் நீங்க வீக்கெண்ட் வெயிட் பண்ண அவசியம் இல்ல மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அவர் நீங்க மொட்டையில ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம் ஓகேவா ஆல் தி பெஸ்ட் நீங்களும் இந்த சண்டே ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் டைம் இருக்கு நிக்கல அழகா பாத்துலாம் ஓகே தேங்க்யூ இந்த வாரம் சோ வாரம் உங்களுக்கு என்னுடைய சமையல் பிடிச்சிருக்கு நம்புறேன் என்னுடைய சமையல்னா இது எங்க வீட்டு சமையல் ஓகேவா எல்லோரோட இன்புட் சேர்த்து பண்றதுனால இது இன்னும் நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா சாஸ் என்டர்டைன்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ரெசிபி ஏதா இருந்தாலும் சொல்லுங்க ட்ரை பண்ணி கண்டிப்பா போடுறோம் நன்றி வணக்கம் திருப்பி சொல்ல சாப்பிடுங்க ரசிச்சு சாப்பிடுங்க